ஸ்டாலின் ஐயா உங்களுக்கு என்ன கொள்ளையா வந்துச்சு, இல்ல வாயில எதுவும் புண்ணா? ரச்சின் ரவீந்திரா சொல்றியான், ஜடேஜா சொல்றியான், தல தோனி சொல்றாப்ல, சிங்களம் பத்திரனா அவன் சொல்றேன் அங்க புத்தாண்டு வாழ்த்து. உங்களுக்கு என்ன வந்துச்சு, அவ்வளவு இலக்காரமா தமிழனா, அவளுக்கு மட்டமா, உங்களுக்கு இழிவுபடுத்துறீங்களா, அசிங்கப்படுத்துறீங்களா? நீங்க வாழ்த்து சொல்லணும்னா எங்களுக்கு ஒன்றும் நொட்ட போறது இல்ல. நீங்க திமுக தலைவரா இருந்தா உங்க வாழ்த்துன்னு எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனா இது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தானே, நீங்க இந்துக்களுக்கு முதலமைச்சர் தே, முஸ்லீமுக்கு முதலமைச்சர் தே, கிறிஸ்துவனுக்கு முதலமைச்சர் தே, அப்புறம் அவங்களுக்குலாம் வாழ்த்து சொல்றீங்களே, முஸ்லீமுக்கு வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்துவனுக்கு வாழ்த்து சொல்றீங்க, ரம்ஜான் கிறிஸ்துமஸ் வந்தா வாரி வழங்குறீங்க, சலுகையில் அள்ளி தெரிக்கிறீங்க, ஆனா தமிழ் புத்தாண்டு இந்துக்களோட பண்டிகை வந்தா அமைதியா இருக்கீங்களே, இது நியாயமாங்க? என்ன இலக்காரன், காசை கொடுத்தா இந்துக்கள் ஓட்டு போடுவியான், அதனால தானே அந்த எண்ணம் தானே உங்களுக்கு, இல்ல இந்துக்கள் மூட நம்பிக்கை அதனால வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்க. புனித மல்லிக்கு என்ன இதுக்கு கூந்தலுக்கு சொல்லணும்? புனித வெள்ளிங்கிறது மூணாம் நாள் உயிர் தெழுந்தாங்கன்னு சொல்றாங்க, அறிவியல் பூர்வமா அது உண்மையா, இல்ல வந்து இஸ்லாத்துல இருக்க நான் மூட நம்பிக்கையை சொல்லவா, ரம்ஜான் கொண்டாடுற பத்தி விளக்கம் சொல்லவா, பக்ரீத் கொண்டாடுற பத்தி விளக்கம் சொல்லவா, அதுல மூட நம்பிக்கையை நாங்கள் சுட்டி காட்டவா, அதுக்கு வாழ்த்து சொல்லாம இருப்பீங்களா? அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு மூட நம்பிக்கையா, அறிவியல், ஆன்மீகம், இதுல எளவும் இல்ல. உங்களுக்கு தேவை மொத்தமா ஓட்டு போடணும், ஐயா முஸ்லீமும் கிறிஸ்துவனும் 100% மொத்தமா ஓட்டு போறியான், இந்துக்கள் ஜாதி வாரியா ஓட்டு போறியா, ஊர்வா ஊரை பார்த்து ஓட்டு போறியா, ஏழையா பணக்காரனை பாக்குறியா, துட்ட பாக்குறியா, போதைய போடுறியா, அதனால உங்களுக்கு இலக்காரா, அதனால வாழ்த்து சொல்ல மாட்டீங்க. மொதல் வந்து என்ன செய்ய, தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு, இப்ப வந்து புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்க, நாளைக்கு பொங்கலுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்க. பொங்கலத்தை இந்துக்கள் மட்டும் இல்லை, அது சமத்துவ பொங்கல்னு செருப்பு காலை போடுறது, பொங்கல்ல வந்து ஒரு பொட்டு வைக்கிறதுல சூரியனை வணங்குறது இல்லை, அசிங்கப்படுத்துறீங்க. பொங்கல் விழாவே ஏதாவது வந்து காலையில் வெண்பொங்கல் வச்சு சாப்பாட்டுக்கு அவசரத்துக்கு வந்து தாளிச்சு வெண்பொங்கல் வைக்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க பொங்கல் விழாவை, அந்த மாதிரி தானே செய்வீங்க. இதே மாதிரி இல்லை, ரம்ஜான் நீங்கள் சமத்துவ ரம்ஜான் கொண்டாடுறீங்களா, ஏதாவது காலேஜில் வச்சு சமத்துவ ரம்ஜான், சமத்துவ கிறிஸ்துமஸ் அப்படிலாம் கொண்டாட வேண்டியானுங்க. இந்துக்கள் மட்டும்னா எழுச்சி வாத்தானா, நாங்கள் ஒரு மட்டமான ஆள் அப்படின்னு நினச்சிக்கு நினப்பு தானே உங்களெல்லாம் இதெல்லாம் செய்ய வைக்குது. சிங்களவன் சொல்லிட்டேன், பத்திரனா பத்திரனா சொல்கிறேன், அவங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாங்க. நாங்கள் மறுபடியும் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் நினைக்கிறீங்களே, அது கண்டிப்பாக நடக்காது. ஆவின் பால் நிர்வாகம் அவன் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறான், பால் பாக்கெட்ல ரம்ஜான் வாழ்த்துக்கள் போடுறியான், புத்தாண்டுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை, மாடு வளர்க்குறது யார் ராசா? மாட்டுக்கறியை சாப்பிட்டு மாடை வெட்டு இது பண்ணு, மாட்டு இனத்தையும் அழிக்கணும்னு சொல்லி செயல்படுற டீமுக்கு நீ இப்போ ரம்ஜான் வாழ்த்து போடுவ, மாட்டை தெய்வமாக வணங்கி மாடை வளர்த்தையும் அதை பாலை கொடுக்குற இந்துக்கள் தமிழர்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேன் இலக்காரன், இல்லை மனதங்கராஜ் என்னை கிறிஸ்துவர்னால செஞ்ச சோழியா, இல்லை வந்து ஸ்டாலின் ஐயா இந்து விரோதினால செஞ்ச போடக்கூடாதுன்னு சொன்னாரா, நான் தெரியல. தமிழை ஊற்றி